இந்தியாவை தளமாக கொண்ட நிறுவனம் ஒன்று மலேசியாவின் முதல் AI பூங்காவையும் AI திரைப்பட நகரையும் அமைக்கவிருக்கிறது. இந்நோக்கத்திற்காக 100 கோடி டாலரை இமர்சோ AI IP நிறுவனம் முதலீடு செய்ய உள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார். பிரதமரின் அண்மைய இந்திய பயணத்தின் போது புதுடில்லியில் பல்வேறு தொழிலதிபர்களுடன் நடத்தப்பட்ட சந்திப்பின் பலனாக மலேசியாவின் முதல் AI பூங்கா உருவாகிறது. ஈரோஸ் இன்வெஸ்ட்மெண்ட் குழுமத்தின் கிளை நிறுவனமான இமர்சோ AI IP-யின் இந்த பெரும் முதலீட்டின் வாயிலாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சுமார் 5000 வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். அந்த AI பூங்கா ஒரு AI பல்கலைக்கழகத்தையும் AI தரவு மையத்தையும் உள்ளடக்கும் என கோபிந்த் சிங் கூறினார். AI திரைப்பட ஸ்டுடியோ மற்றும் AI திரைப்பட நகரை நிர்மாணிப்பதன் வாயிலாக டிரான்ஸ்மீடியா மற்றும் டிஜிட்டல் தயாரிப்புகளில் உள்ளூர் திறமைகளின் திறன்கள் மேம்படுத்த வாய்ப்பு ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்தார். புதுடில்லி பயணம் புதிய வாய்ப்புகளை திறந்திருக்கிறது. இந்த புதிய முதலீட்டை பெரிதும் எதிர்பார்ப்பதாக கூறிய கோவிந்த் சிங், இது மலேசியாவின் வளர்ந்து வரும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேலும் உந்தச் செய்யும் என தெரிவித்தார். நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ் பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் இந்திய ஏசியா தீபாவளி பெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரா மால் ஜோபாடு ஜோரில் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை.